வெல்கம் டு சின்ராஸ் கையளவு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழி பணியாரம் வித் ரெடிமேட் தோசை மாவு. நீங்கள் எந்த தோசை மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த தோசை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தோசை மாவு மட்டும் ஒரு கிண்ணத்தில் பகிர்ந்து எடுத்துக்கோங்க. இதை தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வேறு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வெல்லம் எடுத்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப குறைவாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஊற்றிட்டு அது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம். அப்போ தான் அது ஈஸியாக கரையும். இது வந்து ஒரு பாகு நிலைமைக்கு வரணும், கம்பி பதம் வரணும், அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. வெறும் அது நல்லா கரைஞ்சி ஒரு கொதிக்கிட்ட வந்தால் மட்டும் போதும். இப்போ இதை ஒரு வடிகட்டியால் வடிகட்டி அந்த மாவோடு சேர்த்துடலாம். இது ஏன் வடிகட்டணுன்னா, அந்த வெள்ளத்தில் வந்து சில நேரம் மண் ஏதாவது இருக்கும், அந்த கசட்டுலாம் அதோடு சேர வேணாங்கிறதுக்காக தான் வடிகட்டி யூஸ் பண்ணுறது. எவ்வளோ இனிப்பு வேணுங்கிறத உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய பற்ற எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழி பணியார கல் அடுப்பில் போட்டுட்டு கல் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அதில் விட்டுடலாம். இது நான்ஸ்டிக் பேன் தான், இருந்தாலும் அது கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணுங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ அந்த குழியில் மாவையும் ஃபில் பண்ணிடலாம். இது வந்து முழுசாக நிரம்புற அளவுக்கு ஊற்ற வேணா, ஒரு முக்கால் வரைக்கும் நிரம்புனா போதும். எல்லா குழியும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு யூஸ்வலாக வந்து எந்த ஒரு மூடியும் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து என்கிட்ட இருந்த வேற ஒரு மூடி இதுக்கு ஃபிட் பண்ணதுன்னு அதை யூஸ் பண்ணேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும்னு. உங்ககிட்ட மூடி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா மூடி இல்லாமலே அதை வேக வைக்கலாம், அது நல்லா தான் வரும். இப்படி வெந்துருச்சுன்னா அதில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஸோ அந்த வெந்ததுக்கப்புறம் அது நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இதை வேக வைக்காதீங்க, சீக்கிரமாக அது கருகிரும். ஸோ ஒரு மிதமான சுட்டில் வச்சிங்கன்னா அதுவே போதுமாக இருக்கும். இது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துட்ட பிறகு இதை கல்லிலிருந்து எடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ஈஸியான ரெடிமேட் தோசை மாவை வச்சு குழி பணியாரம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.